வணக்கம் நண்பா வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா டென்த் லெவன்த் டுவெல்த்து பிரைவேட் அண்ட் அரிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமிலேயே சில டவுட்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க அதில் செலக்டிவாக சில டவுட்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் க்ளியர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம அப்ளிகேஷன் கொடுத்தா நாங்கள் பண்ணணுமான்ற மாதிரி சில பேர் கேட்குறீங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபரில் எக்ஸாம்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம அமைச்சர் அன்பின் மகேஷ் அவர்கள் அப்படி எக்ஸாம் வச்சால் எங்களால் எப்படி இந்த வருஷம் காலேஜ் போக முடியுன்ற மாதிரி கேட்குறீங்க மூணாவது பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்இ கோர்ட் கேஸ் வந்து என்ன ஆகும் என்ன ஆக வாய்ப்பு இருக்கு அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே அப்ளிகேஷன் பண்ணிட்டீங்க அப்ளை பண்ணிட்டீங்க நீங்கள் இப்போ திருப்பியும் அப்ளை பண்ணணுமான்ற கேள்விக்கு பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஏற்கனவே அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா அது டுவெல்த் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் நீங்கள் ஏற்கனவே அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா திருப்பியும் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண வேண்டியது கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக ஆல் டிக்கெட் வந்துடும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தயவுசெய்து திருப்பியும் அப்ளை பண்ண தவிர நீங்கள் ஏற்கனவே அப்ளிகேஷன் பண்ணதுக்கு ஒரு இதுக்கு வந்து ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க அது இருந்தாலே போதும் அப்படி வந்து நீங்கள் திருப்பியும் ரீ அப்ளை பண்ண தேவையில்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பியும் புதுசாக அப்ளிகேஷன் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு யார் யார் வந்து அப்ளிகேஷன் மிஸ் பண்ணீங்களோ அப்படிலாம் புதுசாக எழுதுறவங்களுக்குலாம் ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கொடுப்பாங்க அதை நீங்கள் வாங்கி பண்ணிக்கலாம் ஏற்கனவே அப்ளை பண்ணாமல் வாங்க தேவையில்ல ரெண்டாவது பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து செப்டம்பர் அக்டோபரில் வந்து இருக்குன்ற மாதிரி இப்போ திருச்சியில் வந்து ஒரு பேட்டியில் சொல்லிட்டு போனார் நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து சொல்லிட்டு போனார் அப்போ எக்ஸாம் வச்சால் நாங்கள் எப்படி காலேஜ் போக முடியும்னு கேட்குறீங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பர் அக்டோபரில் எக்ஸாம் வச்சு உங்களுக்கு வந்து சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரமாக அவங்களால ஃபாஸ்ட்டாக வந்து அதுக்கான ரிசல்ட்டை கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக ப்ராசஸ் வச்சுருவாங்கன்ற மாதிரி சில ஐடியாஸ்லாம் அவங்க வச்சிருப்பாங்க கண்டிப்பாகவே என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் மாதிரி காலேஜில் சில எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஹரியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குறிப்பிட்ட பேர் தான் இருப்பீங்க அந்த குறிப்பிட்ட பேருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக எக்ஸ்டென்ஷன் ஒரு காலேஜ் டேட் வந்து உங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி வச்சுருவாங்க இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து டுவெல்த்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே போகிற மாதிரி இப்போ ஜாயின் பண்ணிடுவாங்க உங்களுக்கு சில எக்ஸ்டென்ஷன் காலேஜில் வந்து இவங்களுக்கு மட்டும் ஒரு டைம் கொடுங்க இவங்க வந்து ஜாயின் பண்ணுவாங்க அந்த டைமில் மாதிரி நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் போட்டு சில காலேஜஸ்க்குலாம் கொடுப்பாங்க அந்த காலேஜஸ் அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி பண்ணுவாங்கன்ற மாதிரி சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கான விஷயமும் உங்களுக்கு தெரியும் சில பேருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி வச்சுருவாங்க இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் மட்டும் போய் ஜாயின் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சுட்டு அப்படி கொடுக்கறதுக்கான ஒரு சான்சஸ் கண்டிப்பாகவே இருக்குது ஏன்னா ஒரு கல்வியாண்டை யாரும் வேஸ்ட் பண்ண விரும்ப மாட்டாங்க நம்ம கவர்மெண்ட் வந்து நல்லது செய்யுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ சிபிஎஸ்சி கோர்ட் கேஸ் வந்து எப்போ வந்து பெட்டிஷன் ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாங்க அதற்கான டேட் வந்து ஹியரிங் டேட்டோ இல்லை எந்த ஒரு டேட்டோ நம்மளுக்கு கிளியராக இன்னும் அந்த டெலகிராம் குரூப்பில் வரல சிபிஎஸ்சி டெலகிராம் குரூப்பில் இன்னும் கிளியராக சொல்ல அவங்க இது வரைக்கும் சொல்லிட்டு விஷயம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்விட்டர் சைடில் போதுமான சப்போர்ட் கிடைக்கல ட்விட்டர் வந்து ரீட்விட் பண்ணுறது போதுமான சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கலன்றதை சொல்லிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க தயவுசெய்து படிக்க ஆரம்பிச்சிருங்க இந்த கோர்ட் கேஸை வந்து இதுக்கோசம் நீங்கள் நம்பிட்டு இருக்காதிங்க அது வரது வரட்டும் நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்கன்றத ரெண்டாவது விஷயம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டெலகிராம் குரூப்பில் அதே மாதிரி நிறைய பேர் அதை படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நிறைய நியூஸும் அவங்களுக்கு போய்கிட்டு இருக்கு ஏன்னா வந்து படிச்சுட்டு இருக்கணும் எப்பவுமே அதுக்கோசம் அந்த கோர்ட் கேஸை நம்பிட்டு கடைசியில் வந்து அந்த கோர்ட் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் என்ன ஆகும் பசங்களோட நாளுமே அதையும் யோசிச்சு பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே நீங்கள் படிச்சுட்டுருங்கன்ற மாதிரி அந்த அட்மின்லாம் சொல்லிட்டுருக்காரு நீங்கள் அந்த லாயரும் சரி எல்லாருமே வந்து படிப்பு வந்து நீங்கள் எப்பவுமே படிச்சுட்டுருங்க டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு ஒரு நாளைக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் எடுத்துட்டு வந்து ட்விட்டரில் மட்டும் கொஞ்சம் ரீட்வீட் பண்ணிட்டு போங்க பண்ணிவிட்டு போங்க ஏன்னா சப்போர்ட் வந்து அவங்களுக்கு போதுமான அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கல ரீட்வீட் பண்ணுறதுலையோ அவங்க வந்து ட்விட் போடுறதுலையோ அந்த ட்விட்டர் சைடில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கல எனக்கு ட்ரெண்டிங்கில் அவங்க எடுத்துகிட்டு போனோம் ட்ரெண்டிங் எடுத்துட்டு போனால் தான் எல்லாரும் பேசப்படுவோம் எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றது அப்புறம் எல்லாருமே பேசப்படுவாங்க அப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் நல்ல முடிவு எடுப்பாங்கன்றதுக்காக இது இருக்குது அதுக்கப்புறம் கோர்ட் கேஸ் வந்து நல்ல விஷயம் வரணுன்னா நான் அவங்கக்கிட்ட ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி கொரோனா வந்து கேசஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இப்போ போன வருஷம் எப்படி இருந்து லாக்டவுன் போட்டாங்க அந்த அளவுக்கு இப்போ திருப்பியும் வந்தால்தான் இந்த இந்த கேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இதுவாகிட்டு அதுக்கப்புறம் இந்த கேஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ரிவ்யூ பெடிஷன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா கொரோனாவோட கேஸஸ் வந்து அதிகமாகணும் அப்படிதான் ஒரு சான்சஸ் இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த டவுட்ஸ்லாம் கேட்டுருந்தீங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் இல்லை இன்ஸ்டாகிராம்லேயே வந்து டிஎம் பண்ணுங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்சளவுக்கு நான் சீக்கிரமாக அப்டேட் கொடுக்குறேன் அப்படிலாம் இந்த மாதிரி ஒரு தனியான வீடியோ நான் போகிறேன் இந்த சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுறேன் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வீடியோஸ்லாம் வந்துடும் அப்ளிகேஷன் டேட் எப்போ ஆல் டிக்கெட் டேட் எப்போன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம வீடியோவில் போட்டுருவோம் அப்புறம் டைம் டேபிளும் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியில் இப்போ சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதுக்கும் வந்து எல்லாரும் வெயிட் இருக்காங்க சிபிஎஸ்சியில் அனௌன்ஸ் பண்ணால் நம்ம தமிழ்நாட்டிலேயே கூடிய சீக்கிரத்தில் விரைவில் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த கொரோனாவில் குறஞ்சிட்ருக்கு ஸ்கூல் காலேஜஸ்லாம் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்றது ஒரு சைடில் பேசிக்கிட்டு இருக்காங்க அதையும் வந்து நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லா அப்டேட்ஸும் நம்ம சேனலில் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாருக்குன்னா சில பேர் வந்து குழப்பத்தில் இருக்காங்க ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அவங்களுக்கும் இந்த வீடியோ பயனாக இருக்கணும் நீங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்